வணக்கம் மாணவர்களே நம்ம காலையில் இருக்கனே பார்த்தோம் இப்போ மீதி அந்த பாடத்துடைய தொடர்ச்சி அதாவது இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் அந்த பாடத்தை பார்த்தோம் இப்போ அந்த பாதி தொடர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்ததை நினைவூட்டும் விதமாக சில கேள்விகள் எது முடிய கடைசி முடிய பார்த்தோம் மூன்று உலக நாடுகள் அது முடிய பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இராணுவ கூட்டு ஒப்பந்தம் நேட்டோ சீட்டோ வார்தா சென்டோ சொல்லி பார்த்தோமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சரி அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து நம்ம அனிசேரா இயக்கம் அதுனா அனிசேரா இயக்கம் காலையிலே சொன்ன ஏற்கனவே போன பகுதியிலே பார்த்தோம் புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பாண்டுங்கில் பாண்டுங்கிறது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது அங்கே கூடி இரு வல்லரசுகளின் அணிகளிலும் சேராமல் சேரவே கூடாது தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க முடிவு எடுத்தாங்க அதை வலியுறுத்தினாங்க மேலும் அவை என்ன செஞ்சாங்க காலனி ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எவ்வடிவும் எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்பது என்று முடிவு செய்தன காலனி ஆதிக்கம்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டில் போய் குடியேறுவது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த நாடு சொந்தம் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த அணிசேர இயக்கமானது முடிவு செய்தது இந்த அனிசேரா இயக்கத்தினுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டிட்டோ யார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா யுகஸ்லேவியாவினுடைய சார்பாக டிட்டோ கலந்துக்கிட்டாரு எகிப்து அதிபர் நாசர் கலந்துக்கிட்டார் இந்தியாவின் சார்பாக நேரு அவர்கள் கலந்துக்கிட்டாங்க நுக்ருமா அப்படிங்கிறவர் கானா நாட்டை சேர்ந்தவர் அவங்க கலந்துக்கிட்டாங்க இந்தோனேசியா நாட்டைச் சேர்ந்த சுகர்னோ இந்த தலைவர்களெல்லாம் இந்த நாட்டு தலைவர்களெல்லாம் கலந்து முன்னிறுத்தி பெல்கிரேட்டில் ஒரு மாநாட்டை கூட்டினாங்க இதான் அணிசேரா மாநாட்டினுடைய முதல் மாநாடு இப்போ இதனுடைய இந்த அனிசேரா கொள்கைன்னு சொல்லியாச்சு அமெரிக்காலேயும் சேரக்கூடாது ரஷ்யா பக்கமும் சேரக்கூடாது தனித்து இருக்கணும் அதுதான் இதனுடைய நோக்கம் அப்போ அடிப்படை கொள்கை என்ன அடிப்படை கொள்கைகள் இந்த அனிசேரா இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது மெயின் என்ன அப்படின்னா அமைதியாக இணைந்திருத்தல் இந்த உறுப்பு நாடுகள் ரொம்ப அமைதியாகவும் இருக்கணும் இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்தி பாடுபடல் மெயினே அதான் அமை ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கோங்க அமைதியும் அந்த பாதுகாப்பும் இருந்தாலே அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நாடுகளும் அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறு முன்னிறுத்தி பாடுபடுறாங்க அடுத்து எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருத்தல் இராணுவ ஒப்பந்தம் எந்த நாட்டு கூட இருக்கக்கூடாது மெயினாக ரஷ்யா அண்டு அமெரிக்கா ரஷ்யாவுலேயும் அமெரிக்காவோடையும் அந்த இராணுவ கூட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்து எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டிற்குள் இராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் ஏன்னா அனுமதி வழங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த நாட்டை அபகரிச்சிருவாங்க இடத்த அபகரிச்சிருவாங்க அப்போ அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கிய குறிக்கோளாக இதெல்லாம் கொண்டிருக்காங்க அடிப்படை கொள்கைகளாக இந்த அணிசேரா இயக்கத்தில் இருந்துச்சு இந்த சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அணிசேரா இயக்கத்தினுடைய தேவையானது மங்க தொடங்கியது ஏன்னா சோவியத்து தான் இதை உருவாக்குறாங்க சோவியத்தினுடைய வீழ்ச்சி எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து அனுசர இயக்கத்தினுடைய தேவை மங்கியது அடுத்து பார்த்தீங்கன்னா கியூபாவினுடைய புரட்சி அது என்ன புரட்சி புரட்சினாலே நமக்கு தெரியும் அப்படி தானே கியூபாவில் புரட்சி ஏற்படுது இந்த கியூபா அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும் என்ன ஞாபகம் உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க கியூபாவை உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அமெரிக்க ஐக்கிய நாடு மத்திய அமெரிக்காவிலும் அமெரிக்க ஐக்கிய நாடுக்கு எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்குங்கிறது ஆதரவு நாடுகள் அதுதான் சொல்ல வரேன் அமெரிக்க ஐக்கிய நாடு மத்திய அமெரிக்காவிலும் கரீபிய பகுதிகளிலும் கிழக்கு ஆசியாவிலும் தனக்கு துணை துணைக்கூல்களாக சுற்றி செயல்படக்கூடிய நாடுகளை கொண்டிருந்தது இந்த பகுதிகள்லாம் அந்த அமெரிக்கா சொன்னால் கேட்கக்கூடிய நாடுகள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் இராணுவ அதிகாரிகளாலும் பெரும் நிலச்சுவந்தார்களாலும் சில சூழ்நிலைகளில் பெரும் முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்தன எந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்பாங்கள்ல அந்த நாடுகளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இராணுவ அதிகாரிகள் பெரும் நில நிலச்சி வந்தார்கள் சில சூழ்நிலைகளில் பெரும் முதலாளிகள் அவங்களாம் என்ன செஞ்சாங்க அந்த நாடுகளை ஆட்சி செய்யப்பட்டு வந்தன அப்போ அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரிக்க மறுத்தன ஆரம்பிச்சிட்டாங்களா காண போன பகுதியிலே பார்த்தோம் பனிப்போர் சரிங்களா அமைதியான முறையில் நடக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக நடக்கும் ஆயுதங்கள் கிடையாது பாருங்கள் இப்போ அமெரிக்காவும் உள்ளே வருது ரஷ்யாவும் உள்ளே வராங்க அடுத்து இப்போ நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படி செய்யும் போது ஆகவே காஸ்ட்ரோ எண்ணெய் ஆலைகளை தேசியமயமாக்குறார் எண்ணெய் ஆலைகளை உடனே என்ன பண்ணிட்டார் தேசியமயமாக்கிட்டார் காஸ்ட்ரோ அப்போ காஸ்ட்ரோ நாட்டிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சர்க்கரை ஆலைகளை தேசியமயமாக்குவது மூலம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு பொருளாதார பாதிப்பு இதனால் மின்சார விநியோகத்திலும் தொலைபேசி வசதிகளும் ஏற்படுத்துவதிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு இருந்த ஏகபோக உரிமையானது முடிவுக்கு கொண்டு வந்தது இதனால் அமெரிக்க பொருளாதாரம் அச்சுறுத்தல் ஏற்பட்டது இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கியூபாவின் ஏவுகணை சிக்கல் அது என்ன ஏவுகணை சிக்கல் இப்போ பாருங்கள் ரஷ்யா உள்ளே வரோம் எப்படி கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த மக்களை கொண்ட ஒரு படையை பிக்ஸ் வளைகுடாவில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இறக்கிய அதே வேளையில் காஸ்ட்ரோவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கோடு அதன் விமானத்தளங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன செய்து குண்டு வீசி தாக்குது இப்போ குண்டு வீசி தாக்கும்போது சோவியத் நாடு என்ன செய்தோம் கண்டிப்பாக உள்ளே வருவான் பாருங்கள் சோவியத் நாடு கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை ரகசியமாக நிறுவப்போவதாய் கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு என்ன செய்யுது உளவுத்துறை தகவல் கொடுக்குது நைசா உளவுத்துறை தகவல் தானே யாருக்கு என்ன பண்ணுறாங்க நாட்டில் அப்படிங்கிறத யாருக்குமே அதை ஸ்பைம்பாங்க கண்காணிக்கிறது அந்த உளவுத்துறை தகவல் போய் சொல்லிருச்சு இந்த மாதிரி சோவியத் நாடு கியூபாவில் என்ன பண்ணியிருக்காங்க அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை ரகசியமாக நிறுவ போகிறாங்க அப்படின்னு யாருக்கு சொல்லிட்டாங்க அமெரிக்க தலைமையிலான அந்த கென்னடி அரசுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க தகவல் கொடுத்தவொடனே என்ன செய்வாங்க இறுதியாக சோவியத் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யார் குருசே அவர் என்ன பண்ணார் ஏவுகணைகளை திரும்பப் பெற உறுதியளித்ததால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சரிங்களா அடுத்து மேற்கொண்டு இரு தரப்பினரும் அதாவது அமெரிக்கா அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி மேற்கொண்டு இரு தரப்பினரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்பட ஏற்படுத்த முன்வந்தனர் என்ன உடன்படிக்கை அதன்படி அமெரிக்கா கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பது இல்லை போரே நான் தொடுக்க மாட்டேயா இனிமேலும் கியூபா பக்கமே நான் வரமாட்டேன் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ததால் சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்றியது பார்த்தீங்களா பின்வாங்க வச்சுட்டான் அமெரிக்காவை சரிங்களா ஸோ இப்படி தான் அமெரிக்காக்கும் அந்த ரஷ்யாவுக்கும் பல இடத்துல பனிப்போர் நடந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சியோனிய இயக்கம் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்க அந்த பகுதியை சியோனிய இயக்கம்னா என்ன யூதர்களின் பூர்வீக பகுதியான பாலஸ்தீனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் ஆயிரம் ஆயிரத்து இருந்து யூதர்களே குடியிருந்தனர் ஆயிரக்கணக்கான யூதர்கள் அங்கே குடியிருக்காங்க இவ்வினத்தின் பதினைந்து மில்லியன் மக்கள் ஐரோப்பாவிலும் வடக்கு அமெரிக்காவிலும் பரவி கிடந்தாங்க இவங்க என்ன செய்கிறாங்க புலம்பெயர்வாங்க இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் மாறி மாறி என்ன செய்வாங்க புலம்பெயர்வாங்க அவங்களத்தான் சியோனிய இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வியானாவில் பத்திரிகையாளராக இருந்த தோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவர் யூத நாடு என்ற பெயரில் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு துண்டு பிரசுதத்தை வெளியிட்டார் அதற்கு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்டது இது ஒரு வரலாற்று நிகழ்வு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்போ சியோனிய இயக்கம் அப்படின்னா புலம்பெயர் சமூகம் என்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூயஸ் கால்வாய் சிக்கல் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க மாணவ செல்வங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்த கால்வாய் பிரச்சனை நடக்குது எப்படி என்ன நடந்துச்சு எகிப்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நிகழ்ந்த ஒரு இராணுவ கிளர்ச்சியின் மூலமாக இராணுவ கிளர்ச்சி எப்படின்னு உங்களுக்கு தெரியும் காலையில் ஏற்கனவே போன பகுதியில் நம்ம பார்த்தோம் இராணுவ கிளர்ச்சின்னா என்னன்னு அந்த இராணுவ கிளர்ச்சி மூலமாக யார் வந்து குடியரசுத் தலைவராக எகிப்துக்கு ஆக்கப்படுகிறார் அப்படின்னா கர்னல் நாசர் வரார் கர்னல் நாசர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் சுயஸ் கால்வாய் என்ன செய்கிறார் அப்படின்னா தேசியமயமாக்கிட்டார் மயமாக்கிட்டார் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேசியமயமாக்கிட்டார் இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பிரிட்டிஷாரினுடைய நல்லெண்ணத்திற்கும் விரோதமாக தெரிந்தது அவங்களுக்கு இது பிடிக்கலை ஏன்னா அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ இந்த ராஜதந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி அதை எப்படியாவது மீட்டலான்னு பார்க்காங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பலனிக்கலை பலனளிக்கலை அப்போ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த ராஜதந்திர பிரயோகங்கள் பலனளிக்காத நிலையில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இணைந்து பிரிட்டன் பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடு சேர்ந்து இங்கிலாந்துக்கு இன்னொரு பேர் தான் மாணவர்களே பிரிட்டன் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா கிரேட் பிரிட்டன் பிரிட்டிஷார் பிரிட்டன் இங்கிலாந்து எல்லாமே ஒரே தான் சரிங்களா அப்போ இந்த பிர பிரிட்டனும் பிரான்ஸும் இணைந்து இராணுவ பழத்தை பயன்படுத்த முடிவு செய்து எப்படியாவது இராணுவத்தை காட்டி இவ்வளோ மிரட்ட வைக்கணும் அப்படின்னு எகிப்து மிரட்ட ஆரம்பிக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த நிலையில் தனக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதற்கு கருதிய இஸ்ரேல் இஸ்ரேல் உள்ளே வராங்க இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு வாய்ப்பாக தான் சொல்லும்ல பக்கத்து வீட்டில் வீட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு பேருக்கு சண்டை அப்பா அம்மாவுக்கு சண்டை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளே வந்துடக்கூடாது வந்துட்டாலும் மிகப்பெரிய சண்டையாயிரும் இப்போ அப்படி தான் இங்கே பிரச்சனை இஸ்ரேல் தனக்கு ஒரு வாய்ப்பாக கருதி தனது கப்பல் போக்குவரத்துக்கு வசதியாக அக்கபா வளைகுடாவை திறந்து விட்டது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒருமதிப்பெண் வினா அக்கப்பா வளைகுடா அக்கப்பா வளைகுடா திறந்து விட்டதோடு அதன் மூலம் எகிப்தின் எல்லை மீறிய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எது இஸ்ரேல் இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்த பிரிட்டன் பாருங்கள் அவனை வச்சு இஸ்ரேல் வரான் இஸ்ரேலை வச்சு பிரிட்டன் நாடு வருது இந்த பிரிட்டன் நாடு என்ன செய்து தனது படைகளை அந்த சூயஸ் கால்வாயை காப்பாற்றும் வகையில் நிறுத்த வைக்க நிறுத்தி வைக்க அனுமதி கேட்குது யார்கிட்ட எகிப்துட்ட ஏன்னா எகிப்து தானே தேசியமயமாக்குச்சு ஸோ எகிப்தை அனுமதி கேட்குறாங்க அப்போ எகிப்த அனுமதி கொடுக்கல வெரி குட் கொடுக்கல இதற்கு எகிப்து மறுத்ததால் மறுப்பு தெரிவிக்கி அப்போ அக்டோபர் முப்பத்தொன்னுல பிரிட்டனும் பிரான்சும் ஏற்கனவே கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே அந்த பிரிட்டனும் பிரான்ஸும் இணைந்து எகிப்திய நாட்டின் விமானத்தளங்கள் மீது இன்ன பிற முக்கிய தளங்கள் மீதும் விமானத்தளம் மட்டும் இல்லை முக்கியமான தளங்கள் எது எதுலாம் எகிப்துக்கு சொந்தமாக இருக்கோ அதை ஃபுல்லாக அதன் மீதும் சூயஸ் கால்வாய் குண்டு குண்டுமலை பொழிந்தது குண்ட வீசிட்டா எல்லா பகுதிகளும் எகிப்தே தரமட்டமாக போகுது எனினும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது உலக நாடுகள் ஃபுல்லாக வற்புறுத்துது என்ன வற்புறுத்துது நீங்கள் செய்கிறது தப்பு பிரான்ஸும் பிரிட்டனும் செய்வது தப்பு இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு உலக நாடுகள் ஃபுல்லாக வலியுறுத்தின உடனே உடனே பிரான்ஸும் பிரிட்டனும் தங்கள் எதிர்ப்பை எகிப்திட்ட காமிச்சாங்களே அதை நிறுத்தி வச்சிட்டாங்க இந்தியாவை பிரதிநி பிரதி பிரதிநிதித்துவப்படுத்தி நேரு இப்பிரச்சனைக்கு முடிவு கட்ட சீரிய பங்காற்றினார் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையில கூட கேட்கலாம் சூயஸ் கால்வாய் பிரச்சனையில் இந்தியாவின் சார்பாக பங்கு பெற்றவர் யார் என்று கேட்டால் ஜவஹர்லால் நேரு அவர்களை நம்ம சொல்லலாம் அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட சுயஸ்கால்வாய் வந்து எந்த ஆண்டு ஆச்சு சுயஸ் கால்வாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க காலக்கோடில் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த இயர் ரொம்ப முக்கியமானது அதனால் அதை நல்ல நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரபு இஸ்ரேல் போர் அரபு இஸ்ரேல் போர் எல்லாம் இந்த பாடம் ஃபுல்லாகவே போராக தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நடந்துச்சு இது ஏற்கனவே இன்னொரு அரபு இஸ்ரேல் போர்னு வரும் ஒரு இன்னொரு பத்து ஆண்டுகள் கடித்து கூட அது வரலாம் என்ன அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த அரபு இஸ்ரேல் போர் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உருவானது உருவானது முதல் சிரியா லெபனான் ஜோர்டான் இந்த மூணு நாடு ஆகிய நாடுகளில் பதுங்கி இருந்த பாலஸ்தீனிய கொரிலா படைகள் இஸ்ரேலை தாக்கி வந்தன பார்த்தீங்களா சும்மா இருக்கணும்ல சும்மா நம்ம வாட்டுக்கு இருந்தால் அடுத்தவை நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் ஆனால் நம்ம ஏதாவது செய்யும் போது அடுத்தவொடனே கண்டிப்பாக அவன் நம்மளை ஏதாவது செய்வாம்ல ஸோ அங்கே தான் இது இது அப்படி தான் நடக்குது பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு உருவான நாள் முதலிருந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நாடுகள் சிரியா லெபனான் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் பதுங்கியிருந்த பாலஸ்தீன கொரிலா படைகள் இஸ்ரேல் என்ன செய்து அப்போ இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா இஸ்ரேல் பதிலடி கொடுக்கு அப்புறம் ஜோர்டானின் மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த அல் சமு என்ற கிராமத்தின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இஸ்ரேல் என்ன பண்ணுது விமான தாக்குதல் நடத்துது இஸ்ரேலாக போய் அடிக்கலை அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்து வைக்காங்க அப்போ இஸ்ரேல் அதுக்கு பதவடி கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பகுதி எடுக்குது ஜோர்டான் பகுதியை அப்போ ஜோர்டான் பகுதியில் உள்ள அந்த தளத்தை போது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தி பதினெட்டு பேர் உயிரிழக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் படுகாயமடைகிறாங்க இது வந்து ஜோர்டான் பகுதிக்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடி அடுத்து சிரியாவுடன் பதிலடி கொடுத்து என்ன சிரியாவுடன் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடந்த வான்வெளி தாக்குதலில் ரொம்ப முக்கியமானது சிரியாவுடன் நடந்த வான்வெளி தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இஸ்ரேல் நடத்துது அதில் ஆறு சிறிய மிக்ரக ரொம்ப முக்கியமானது இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்தினுடைய பெயர் மிக் ரக விமான போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டது யாரால் இஸ்ரேல் எந்த நாட்டா எந்த நாட்டு எந்த நாட்டு போர்வமான அது சிரியா ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து சும்மா இருக்கல இந்த நேரத்தில் சிரியாவுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்க யார் வராரு நாசர் வரார் நாசர் யார் எகிப்தேவர் அப்போ நாசர் என்ன செய்கிறாரு மலையில் எகிப்திய படைகளை கொண்டு வந்து நிறுத்துறார் யாருக்கு ஆதரவா சிரியாவுக்கு ஆதரவா அப்போது மே பதினெட்டில் கொண்டு வந்து நிறுத்தினோட மட்டும் இல்லை மே பதினெட்டில் ஐநா சபையில் அங்கு நிறுத்தி வை வைத்திருந்த படைகளை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம நாசர் சொல்றார் பிறகு மே இருபத்தி அக்கப்பா வளைகுடாவை வளைத்து அங்கே இஸ்ரேலிய கப்பல்கள் உள்ளே நுழையாதபடி செய்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் கப்பல் இஸ்ரேல் வந்து அந்த அக்கப்பா வளைகுடாவை திறந்து விட்டதுன்னு பார்த்தோம் இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு யாரு எகிப்த் அதிபர் நாசர் யாருக்கு சப்போர்ட்டா சிரியாவுக்கு சப்போர்ட்டா இப்போ ஜோர்டான் மன்னர் ஃபர்ஸ்ட் பார்த்தோமா ஜோர்டான் மன்னர் ஹுசைன் ஹுசைன் என்ன செய்யறாரு ஜோர்டான் மன்னர் ஹுசைன் எகிப்தோடு பரஸ்பர இராணுவ ஒப்பந்தங்களை ஏற்படுத்துகிறார் எதுக்கு அப்போதான் நமக்கும் சிரியாவுக்கு நாசர் உதவுன மாதிரி நமக்கும் நாசர் உதவுவாரு அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ஜோர்டான் மன்னர் ஹுசைன் எகிப்தோட பரஸ்பர இராணுவ ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கிட்டார் இதன்படி ஜோர்டானிய படைகள் எகிப்தின் கட்டளைக்கு அடிபணியை சம்மதித்தது சரிங்களா இப்போ தான் இப்போ நான் இந்த இடையிலேயே சொன்னோம்ல பாலஸ்தீனிய பாலஸ்தீனியங்கிற வார்த்தை வந்துச்சுல அப்படின்னா என்ன பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு அப்படின்னா என்ன இஸ்ரேல் என்ற தேசம் உருவாவதற்கு முன்ன இஸ்ரேல் தேசம் எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்த இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு முன்பு பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த அரேபியர்களுக்கும் அவர்களுடைய வம்சாவளிக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பரந்த அமைப்பு அவங்களத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் வலியுறுத்துகிறாங்க ரகசியமாக செயல்பட்டு வந்த எதிர்ப்பு இயக்கங்கள் தங்களை ஒருங்கிணைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் இந்த பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுவரு நிலவுகிறது இவ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர் தான் யாசர் அராபத் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் இவர் யாசர் அரபத் யார் அப்படின்னா பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முதல் தலைவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா படைத்தளபதின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு அறிவாளின்னு சொல்லலாம் இந்த யாசர் அரபத்தை சரிங்களா அவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முதல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அனைவராலும் அடுத்து அரபு இஸ்ரேல் போர் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அரபு இஸ்ரேல் போர் எந்த ஆண்டு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெரி குட் இப்போ அரபு இஸ்ரேல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடக்கும் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா தங்களின் படைகளை ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தோடு எகிப்தின் அதிபர் ஹபீஸ் அல் அசாத்தும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டனர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போது சாதத் சினாய் மலையை விட்டு இஸ்ரேல் விலகினால் விலகினால் தான் அமைதி உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க இதற்கு இஸ்ரேல் செய்யல சம்மதிக்கலை இணங்கவில்லை ஆகவே எகிப்தும் சிரியாவும் என்ன பண்ணாங்கன்னா யோம் சமய விடுமுறை ரொம்ப முக்கியமான ஒரு சமயத்தை பத்தி நம்ம கேள்விப்படுறோம் யோம் கிப்பூர் என்று சொல்லக்கூடிய சமய விடுமுறை என்று அது எப்பன்னா அக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒரு எதிர்பாராத திடீர் தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்தனர் இத்தாக்குதலில் இஸ்ரேல் என்ன ஆயி போச்சுன்னா கடும் பின்னடைவை சந்தித்த போதும் அதனால் அரபு படைகளை புறந்தள்ள முடிந்தது ரொம்ப சின்னாபிணமானாலும் ரொம்ப பேரழிவை சந்தித்தாலும் இருந்த அரபு அரபு படைகளை என்ன செய்து இஸ்ரேல் புறந்தலை செய்து வெளியில் கொண்டு போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் போர் அப்போ ரெண்டு போர் பார்த்துருக்கோம் அரபி இஸ்ரேல் போரில் ஃபஸ்ட்டு ஒன் அரபி இஸ்ரேல் போர் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு செகண்ட் ஒன்று எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வெரி குட் இப்போ வியட்நாம் போர் பார்க்க போகிறோம் அது வியட்நாம் போர் இரண்டாம் உழவுப்போரினுடைய முடிவில் வியாட்மின் என்ற அமைப்பு இந்த வியாட்நாம் போர் வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது அதனால் நல்லா குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க மாணவ செல்வங்களே இரண்டாம் உலகப் போரின் முடிவில் வியாட்மின் என்ற அமைப்பு வியாட்நாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது பார்த்தீங்களா இரண்டாம் உழவுப்பொருள முடிவில் வியாட்மின் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சி ஒரு இயக்கம்னு வச்சுக்கலாம் இந்த இயக்கம் என்ன பண்ணுது அந்த வியட்நாமினுடைய வட பா வடக்கு பாதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் பயத்திருக்கு அப்போது வியாட்மின் கோசிமின் தலைமையில் ஹனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்கியது வியாட்மின் என்ன செய்யுது கோசிமின் தலைமையில் ஹனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்குது இந்த வியட்மின் அரசு தென்பாதி வியட்நாமை வேகமாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்குது அது முடியுமா சிக்கல் வரும்ல இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த போர்ட்ஸ்டாம் நகரில் கூடிய நேச நாடுகள் ஜப்பானிடமிருந்து மீட்கப்பட்ட இந்தோசீனா சீனா பகுதியினை தெற்கு பகுதியை பிரிட்டிஷாரும் வடக்கு பகுதியை சீனாவும் பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சாங்க போஸ்டாம் நகரில் போர்ட்ஸ்டாம் நகர் சரிங்களா அந்த போர்ட்ஸ்டாம் நகரில் கூடிய நேச நாடுகள் ஜப்பானிடமிருந்து ஒரு பகுதியை மீட்டாங்க அந்த பகுதி என்ன பகுதி இந்தோ சீன பகுதி அந்த இந்தோ சீன பகுதியுடைய தெற்கு பகுதியை பிரிட்டிஷார் வச்சுக்கலாம் வடக்கு பகுதியை சீனா உற்பத்திக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க ஆனால் கோசிமீனினுடைய கட்டுப்பாடு உறுதியாக இருந்ததால் வேட்மினையும் பிரெஞ்சு படைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுனுடைய தொடக்கத்தில் பின்வாங்குது ரெண்டுமே என்ன செஞ்சிருச்சு வேட்மின் விட்டு கொடுக்கல அதெல்லாம் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரெண்டு படைகளும் என்ன செஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பின்வாங்கிருச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மக்களின் ஆதரவை பெற விரும்பிய அந்த பிரெஞ்சு அரசு வியட்நாம் லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளை ஒரு பிரெஞ்சு கூட்டாட்சியினுள் கொண்டு வந்து அவற்றை சுதந்திர நாடாக அறிவித்து அந்த நாடுகளுடைய வெளியுறவுத்துறையையும் இராணுவத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளப் போவதாய் கூறியது பாத்தீங்களா அதான் நான் போன பகுதியிலே சொன்னேன் ஒருத்தர் நமக்காக வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பிரதிபலன் இல்லாமல் செய்ய மாட்டார் இங்கே நடக்குது பாருங்கள் சரிங்களா வியாட்நாம் லாவோஸ் கம்போடியா நாடுகளை ஃபுல்லாக பிரெஞ்சு கூட்டாட்சியில் கொண்டு வந்தாச்சு அவற்றை சுதந்திரம் சொல்லி சுதந்திர நாடாக அறிவித்தாச்சு அறிவித்த பிறகு அதனுடைய அந்த மூணு நாடு இருக்குல்ல அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறையும் இராணுவத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளப் போவதாய் கூறியது சரிங்களா இப்போ அமெரிக்காவிடமிருந்து உதவித்தொகையை பிரெஞ்சு பெற்றபோது அமெரிக்காவிடருந்து உதவித்தொகை யார் பெறா பெறாங்க ஆனால் அப்போ வியட்னமுக்கு யார் உதவு உதவு உதவுகிறாங்க சீன பொது உடைமை அரசு வந்து உதவுது சரிங்களா அமெரிக்காவிடம் வந்து உதவித்தொகையை பெற்றது பிரெஞ்சு பெற பிரெஞ்சு அரசு வியட்மின்க்கு சீன பொது உடைமை அரசு உதவி செய்து இப்போ கொரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூடிய ஒரு ஜெனிவா மாநாடு வியாட்நாம் ஒரு சுதந்திர நாடாக கொல்லப்பட்டாலும் தற்காலிகமாக இந்த வியாட்நாமின் வடக்கு வியாட்நாமையும் ஆட்சி செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இந்த வியாட்மின் வடக்கு வியாட்நாமையும் ஆட்சி செய்யலாம் ஏற்கனவே இவங்க வந்து ஃபஸ்ட்டு தென்பகுதி அந்த வட பகுதி கொஞ்சம் தானே ஆட்சி செய்யணும்னு சொன்னாங்க ஸோ அந்த வடக்கு வியாட்நாமையும் ஆட்சி செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது கோசி மின்னை குடியரசுத் தலைவராக ஏற்று பதினாறு மில்லியன் என்ற அளவில் மக்கள் தொகை கொண்ட வடக்கு வியட்நாம் ஒரு பொது உடைமைவாத நாடாக மாறியது இப்படி தான் கோசிமின் என்ன செய்கிறாரு அந்த வடக்கு வியட்நாமுக்கு ஒரு அதிபராக ஒரு தலைவராக மாறுறாரு எத்தனை எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாங்க பதினாறு மில்லியன் எந்த பகுதியில் வடக்கு வியாட்நாமில் சரிங்களா பொது உடைமை நாடாக இந்த வடக்கு வியட்நாம் மாறிடுச்சு யார் தலைமையில் கோசிமின் தலைமையில் வெரி குட் இப்போ அடுத்து இதே மாதிரி எப்படி வடக்கு வியாட்நாம் மாறிச்சோ அதே மாதிரி ஏறக்குறைய அதே போன்ற பரப்பளவும் மக்கள் தொகையும் கொண்ட தெற்கு வியாட்நாமிற்கு தெற்கு வியட்நாம் சொல்லி பார்த்தோமா அந்த தெற்கு இருக்கு தீவிர ரோமன் கத்தோலிக்கரான கிறிஸ்டின் நிக்கோடின் டியம் பேரை பாருங்க நிக்கோடின் டியம் அவர் அதிபராக மாறுகிறார் எப்படி கோசிமின் வடக்கு வியட்நாமுக்கு அதிபராகிறா மாறுகிறாரோ அதே மாதிரி தெற்கு வியாட்நாமிற்கு நிக்கோடின் டியம் அதிபராக மாறுகிறாரு இப்போ தென் வியட்நாமில் அரசின் நிலைமை அமெரிக்க நாட்டின் பொருளாதார மற்றும் உதவிகளை சார்ந்தே இருக்குது யார்கிட்ட ஹெல்ப் கேட்காங்க யார் ஹெல்ப் பண்ணுறா தென் வியட்நாமுக்கு அமெரிக்கா உள்ளே வருது பாருங்கள் அமெரிக்கா என்ன செய்யுது அதனுடைய பொருளாதாரம் மற்றும் பிற உதவிகளை சார்ந்து இருக்குது யாரே தென் வியட்நாம் இப்போ இந்த நேரத்தில் டனாங் கப்பல் தளத்தில் இந்த தென்வியாட் நாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்துறங்கிய மாலுமிகளை சேர்த்து ஒரே மாதத்தில் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு எண்ணிக்கை